அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிகா குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கண் திருஷ்டி கயிறு எப்படி செய்யுதுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதுக்கு உண்டான மந்திரமும் நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக வந்து இந்த கண் திருஷ்டி மந்திரம் கயிறுலாம் கட்டுறதுக்கு நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. இனிமேல் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். இதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து கருப்பு கயிறு. சில பேர் சிகப்பு கயிறு யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்க விருப்பம். கருப்பு கயிறு கூட யூஸ் பண்ணலாம், சிகப்பு கயிறு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு அடி நீளத்துக்கு ஒரு கருப்பு கயிறு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நான் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லணும். ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போதும் அந்த கருப்பு கயிறில் ஒவ்வொரு முடிச்சு போட்டுருங்க. மொத்தம் 11 முடிச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கையில் 2 சுற்று சுற்று வர மாதிரி சுற்றிட்டு கட்டிக்கணும். அது நீங்கள் கட்டக்கூடாது, வேற ஒருத்தரை வச்சு நீங்கள் கட்ட வைக்கணும். அப்போ தான் கண் திருஷ்டி கழியும். இதனால் கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். மேற்படி மறுபடியும் கண் திருஷ்டி பொறாமைலாம் நம்மளை அணுகாது. சில பேர் காலில் கட்டுவாங்க, காலில் கூட கட்டலாம். காலில் கட்டுறதா இருந்தால் நீங்கள் 5 முடிச்சு போடணும். இதே மந்திரத்தை சொல்லி கயிறை வந்து ஒரு சுற்றுல கட்டணும் காலில். அதில் வந்து 5 முடிச்சிருக்கணும். 5 முடிச்சு போடும்போதும் 5 வாட்டி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு தடவை மந்திரத்தை சொல்லி 5 முடிச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 5 முடிச்சு வந்தோடனே காலில் ஒரு சுற்று தான் கட்டணும். வலது காலில் கட்டினா நல்லது. அந்த மாதிரி கட்டணுனாக்கா தேவையில்லாத ஏதாவது போகிற வழியில் எதுனா மிதிச்சிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அது நம்மளை தாக்காமல் தடுத்துரும். அது காலில் கட்டுறது அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. கையிலையும் கட்டுறது வந்து கண் திருஷ்டி பொறாமைகளையும் நீங்கும். ரொம்ப அருமையான ஒரு மெத்தட் இது. இதுக்குண்டான மந்திரத்தை நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்களே கட்டிக்கலாம், வீட்லேயே கட்டிக்கலாம், எப்போ வேணால் கட்டிக்கலாம். அதுக்கு 4 நட்சத்திரம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் கட்டிக்கலாம். சூரியன் மறையிறதுக்கு அப்புறம் நீங்கள் மந்திரம்லாம் ஜபிக்க வேணாம். இந்த மாதிரி மந்திரம்லாம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். காலையில் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கனாக்கா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் கயிறு கட்டிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். மந்திரம் பாருங்கள். கண்ணை பிடுங்கி கதிரிலே கோர்க்க, மொழி கண்ணை பிடுங்கி அடுப்பிலே போட, கண்டவன் கேட்டவன் கண்ணிலே சுடு சுடு சுடு. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி ஒவ்வொரு முடிச்சு போடுங்க. 11 முடிச்சு போட்டப்புறம் அது நீங்கள் உங்கள் கையில் கட்டிக்கலாம். காலில் கட்டுறதா இருந்தாலும் காலில் கட்டிக்கலாம். கையில் கட்டுறதா இருந்தால் 2 சுற்று கட்டுங்க. காலில் கட்டுறதா இருந்தால் 1 சுற்று கட்டுங்க, போதும். நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முறை. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.